ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா இரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆறுதலான வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். நம்முடைய தேவன் யெகோவா இரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இந்த விசுவாசம் நமக்குள் இருக்கிறதா? இங்கே கர்த்தர் ஆபிரகாமினிடம் அவன் மிகவும் நேசிக்கும் வாக்குத்தத்தத்தின் ஏக புத்திரன் ஈசாக்கை தகன பலி கொடுக்கும்படி கேட்கிறார். ஆபிரகாமும் ஈசாக்கும் கர்த்தருக்கு தகன பலி கொடுப்பதற்காக மொரியா தேசத்திற்கு பிரயாணப்பட்டு போகிறார்கள். 3rd நாளிலே கர்த்தர் காண்பித்த அந்த இடத்திற்கு வந்து சேர்கிறார்கள். ஈசாக்கு தன்னுடைய தகப்பனிடம், அப்பா, தகன பலிக்கு விறகு, நெருப்பு, கத்தி எல்லாம் இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிறார். ஆபிரகாம் அவனுக்கு சொல்லும் பதிலை கவனியுங்கள். 8 வசனம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார். ஆபிரகாமுக்கு எவ்வளவு உறுதியான நம்பிக்கை பாருங்கள். கர்த்தர் என்னை புறப்பட்டு போக சொல்லிவிட்டார், நான் புறப்பட்டு வந்துவிட்டேன், இனி நடக்க போவது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எனக்கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சந்நிதியிலே, கர்த்தருடைய சமூகத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆட்டுக்குட்டியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். இன்றைக்கு நம்மில் அநேகர் விசுவாசத்தோடு புறப்பட்டு வந்துவிட்டு பாதி வழியில் தேவையில்லாமல் குழம்புகிறோம், கவலைப்படுகிறோம். கலங்காதீர்கள். ஏதோ ஒரு வியாதியை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? பிள்ளைகளின் படிப்பு, வேலை, எதிர்காலம், இவைகள் என்ன ஆகுமோ என்று பயப்படுகிறீர்களா? பண கஷ்டம், கடன் பிரச்சனை, ஓயாத சண்டை, இவைகளை நினைத்து வருந்துகிறீர்களா? வருத்தப்படாதீர்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். சங்கீதக்காரன் தாவீதை பாருங்கள். சங்கீதம் 138:8 எவ்வளவு அருமையாக சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆபிரகாமுக்குள் அந்த விசுவாசம் இருந்தது. அவன் விசுவாசத்தபடியே கர்த்தர் அவனுக்கு செய்தார். ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று ஆபிரகாம் சொன்னது போலவே கர்த்தர் பார்த்து கொண்டார். ஏற்கனவே தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஆதியாகமம் 22:13 நாம் வாசிப்போமேயானால், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஆட்டுக்கடாவை கண்டான். நம் ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ளவர் பாருங்கள். ஆபிரகாமை அலைய விடவில்லை, அவன் ஈசியாக பார்க்கும்படி செய்கிறார். ஆபிரகாம் ஈசாக்கிற்கு பதிலாக அந்த ஆட்டுக்கடாவை கர்த்தருக்கு தகன பலியாக கொடுக்கிறான். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் கர்த்தர் அலைய விட மாட்டார். வேலைக்காக அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது மகளுக்கு வரன் தேடி அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? சரீர சுகத்தை தேடி மருத்துவமனையாக அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? இனி அலைந்து திரிய மாட்டீர்கள். உங்கள் கண்களை மட்டும் கர்த்தருடைய சந்நிதியில் ஏறெடுத்து பாருங்கள். உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை போல நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தரை மட்டும் நம்புங்கள். கர்த்தருடைய பர்வதத்தில், அவருடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நீர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய
கேள்வி, ஆபிரகாம் ஈசாக்கை தகன பலி கொடுக்க எந்த தேசத்திற்கு அழைத்து சென்றான்? ஏ எகிப்து, பி சீரியா, சி மொரியா, டி மேரிபா. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள், உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். இன்றைக்கு எங்களுடைய பகுதியிலே மின்சாரம் இல்லாத காரணத்தினால் கர்த்தருடைய வார்த்தையை பதிவிடுவதிலே மிகவும் தாமதமாகிவிட்டது. தொடர்ந்து தடைகள் எதுவும் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை தினந்தோறும் பதிவிட உங்கள் ஜெபங்களிலே நினைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய ஆர்சிஎம் மிஷினரி ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.